சிலருக்கு அடிக்கடி கை கால் மரத்து போகும். தொடர்ந்து ஒரே நிலையில் கை கால்களை வச்சுட்டு இருந்தாலோ, அல்லது ரொம்ப நேரமாக கால்களை மடக்கிட்டு உட்கார்ந்துருந்தாலோ, அல்லது கால்களை தொங்க விட்டபடி ரொம்ப நேரம் டிராவல் பண்ணாலோ கை கால்கள் அடிக்கடி மரத்து போகும். இதுக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பச்சிளம் குழந்தைகள் சிறுவர் சிறுமியருக்கு இந்த கைகால் மரத்து போகும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மரபணு, அதாவது ஜீன் கூட காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல வருடங்களாக கைகால் மரத்து போகும் பிரச்சனை இருக்கலாம், இதுக்கும் மரபணு கோளாறு காரணமாக இருக்கலாம். உடலில் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் மரத்து போனால் மூளையிலையோ அல்லது முதுகு தண்டு வடத்திலையோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி உடம்புல ஒரு பக்கம் மட்டும் மரத்து போகுதுன்னா கட்டாயம் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். அதே மாதிரி உடம்புல ரெண்டு பக்கமும் மரத்து போனால் அதுக்கு சர்க்கரை நோய் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். தைராய்டு ஹார்மோனில் குறைபாடு இருந்தாலும் கை கால் மரத்து போக வாய்ப்பு இருக்குது. உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலோ, வைட்டமின் B12 குறைபாடு இருந்தாலோ கை கால் மரத்து போகலாம். அதுலேயும் B12 வைட்டமின் குறைபாடு இருந்து அதனால் நரம்பு மண்டலம் முழுவதும் பாதிப்படைந்தால் கை கால் மட்டும் இல்லை, உடலில் இருக்கிற மற்ற உறுப்புகளும் மரத்து போகலாம். தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, இந்த மாதிரி மற்ற இடங்கள்லையும் மரத்து போதல் ஏற்படலாம். தொழில் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கை கால் மரத்து போகலாம். இவங்களுக்கு கொதிக்க கொதிக்க வெந்நீரை ஊற்றினா கூட அந்த சூட்டை இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. மது அருந்தும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் கை கால் மரத்து போகும். இவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படும் போது கை கால் மரத்து போகும் பிரச்சனை வரும். இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, பொதுவாக கை கால் மரத்து போகிற பிரச்சனை இருக்கிறவங்க காய்கறிகள் பழங்களை அதிகமாக சாப்பிடணும். அதுலேயும் காய்கறிகளை ரொம்ப வேக வைக்காமல் சாலட் டைப்பில் அதிகமாக எடுத்துக்கலாம். பழங்களை ஜூஸ் போடாமல் அப்படியே சாப்பிடலாம். B12 வைட்டமின் நான்வெஜ் ஃபுட்டில் தான் நிறைய இருக்குது. அதனால் B12 குறைபாடு இருக்கிறவங்க நான்வெஜ் அதிகம் சாப்பிடணும். சுகர் இருக்கிறவங்க அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்போதான் கை கால் மரத்து போகும் பிரச்சனை இல்லாமல் தடுக்க முடியும்.